சிரோணிதம் சுக்கிலம் இவற்றின் தத்துவத்தை பற்றி ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். தூரம் வைராக்கியம் இல்லை, வைராக்கியம் தருவதுக்கு என்னையா உபாயம்னா பிடி அவரே ஆசையானுச்சு. திருஞான சம்பந்தரே பிடி அவர் தான் சொன்னார், மாசறு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து கீழ் நோக்கி போகக்கூடிய திரவப்பொருள் நச்சு விஷத்தை உடல் கனலில் உடலில் பக்தி செலுத்தி கனலை ஏற்றி காய் சுத்தி செய்து தேகத்தை மாசற்ற தேகமாக்கி அந்த மாசற்ற தேகத்தில் கனல் ஏற ஏற குற்றமற்ற தேகத்தில் கனல் ஏறும்போது கீழ் நோக்கி பாயக்கூடிய சுரோணிதம் அல்லது சுக்கிலம், பெண்கள் பால் உள்ள சுரோணிதம் ஆண்பால் உள்ள சுக்கிலம், இது மேல் நோக்கம். இது பஞ்சபூதத்து பஞ்சபூத இயற்கையால் கிடைக்கப்பட்ட பெரும் பாக்கியம், வரப்பிரசாதம். ஆனால் மனித வர்க்கம் எவ்வளவு அடைவதற்கு முயற்சிக்கவில்லை. அடைவதற்கு முயற்சி என்ன ஐயா? முயற்சி காட்டுக்கு போகணுமா, பட்டினி கிடக்கணுமா? தேவையில்லை. உரிய தியானம் செய்தாலே போதும். புண்ணியம் செய்ய வேண்டும், புண்ணியம் செய்ய மனசு வராதே, அதுதான் பாவம். செல்வத்தை கொடுக்கும்போது மாணிக்கவாசன் நினைத்து வரும்போது அடியன் புண்ணியவானாக நீ அருள் செய்யணும் ஐயா, புண்ணியவனுக்கு தான் இந்த வாய்ப்பு கிடைக்குது. எல்லாம் வல்ல இயற்கை படைக்கும்போது சாக வேணும்னு படைக்கவில்லை. நான் அநியாயமாக பிறந்து இறந்து பிறந்து இறந்து சாகிறேன், ஏனோ என்னை கொடுமை என்னை காப்பாற்ற வேண்டும் என்று திருஞான சம்பந்தி கேட்டால், இங்கே திருஞான சம்பந்தி வேறு இல்லை, சிவபெருமான் வேறு இல்லை. அதான் சொன்னேன், சிவம் வெப்பம் சக்தி குளிர்ச்சியாக இருக்குன்னு சொன்னான். ஆகவே இங்கே வித்தியாசம் இல்லை, ஞானிகிட்ட வித்தியாசம் இல்லை. உருகி தியானிப்பது ஒன்றுதான் முக்கியம், உருகி தியானிக்க வேண்டும். நான் என்ன பாவம் செஞ்சேன்னு ஆசான் திருஞான சம்பந்தி கேட்கணும், திருஞான சார் திருஞான மாணிக்கவாசனை கேட்கணும், திருநாவுக்கரசை கேட்கணும், பட்டத்தாரை கேட்கணும், பெரியவங்களை கேட்டு ஆசி பெறணும். அப்போ குற்றமற்ற தேகத்தில் குற்றமற்று குற்றமற்றாலே அவன் மனிதன் அல்ல, அவன் தான் கடவுள். யாராலும் வெல்ல முடியாது, யாராலும் வெல்ல முடியாத தேகத்தை வென்றவன், யாராலும் கொல்ல முடியாத காமத்தை கொன்றவன். இப்பேற்பட்ட ஒரு அந்த வாய்ப்பை குற்றமற்ற மாசறு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து, அந்த கங்கை மேல் நோக்கி விட்டது, சிரசுக்கு போய்விட்டது. இங்கே என்ன சொன்னார், வேயுரு தோழி வங்கன் விடமுண்ட கண்டன், விஷம் எங்கே இருந்துச்சு, கீழே இருந்துச்சு, கீழ் நோக்கி போய்கிட்டே இருந்தது. அது பெண்பாலும் ஆண்பால் பெண்பாலில் போய்கிட்டே இருந்துச்சு, அது கரு உற்பத்தி செஞ்சுக்கிட்டே இருந்தது. கரு உற்பத்தி செய்து கொண்ட இந்த நச்சுத்தன்மையை என்ன செய்யறான், பக்தி விசுவாசத்தாலும் உரிய தியானிப்பதாலும் புண்ணியத்தாலும் மேல் நோக்க ஆரம்பித்துவிடுது. வேயுரு தோழி வங்கன் விடமுண்ட கண்டன், அது என்னாகும், கண்டஸ்தானம் வரையும் தான் விஷம், விஷத்தை உண்டதுனாலே நீல இருண்ட நீல நிறமாக்கி உரையில் இருக்கும். விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடைவினார். வீணை என்பது மேலே நாலு தந்தி கம்பி இருக்கு, மேலே நாலு தந்தி இருக்கும், கீழே மூணு இருக்கும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.